ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, சிலருக்கு வந்து சமையல் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், ஒரு ஹோட்டல் நடத்துகிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு செஃபாக இருக்கணும், அந்த டிவி ப்ரோக்ராம்லாம் வராங்களே அதெல்லாம் பார்த்தா கூட இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன மாதிரி படிப்பு படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு படிப்பு இருக்குது. அது என்ன படிப்பு அப்படின்னா பிஎஸ்சி கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கு என்ன எப்படி படிக்கிறது, இதை பற்றின டீட்டெயில் என்ன, டீட்டெயிலு, ஃபீஸு, ஸ்கோப் என்ன, டியூரேஷன் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, இதனால் நமக்கு என்ன பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், எப்படி எம்ப்ளாய் ஆகலாம், அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இப்போ கேட்ரிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேட்ரிங், ஒரு இதில் வந்து நம்ம கல்யாண வீடு அதெல்லாம் போனால் கேட்ரிங் சர்வீஸ் இருக்கும்ல, பரிமாறுறது அந்த மாதிரி இருக்கும். ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் எப்படி நிர்வாகம் பண்ணுறது, எப்படி ஹோட்டலை வந்து ரன் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி தான் வந்து இந்த படிப்பில் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து படிக்க போகிறோம். அடுத்ததான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இதை எப்படி நம்ம படிக்கிறது, இதுக்கு வந்து எப்படி நம்ம போகிறது அப்படின்னு சிலர் குழப்பம் இருக்கும், அதை விளக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ பிஎஸ்சி கோர்ஸ் அப்படின்னாலே 3 இயர்ஸ் தான், இதுவும் 3 இயர்ஸ் கோர்ஸ் தான். இதில் வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, 10th + 2 வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும், அவ்வளோதான் இதோட இது. இது எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறது, அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னா, டைரெக்டாகவும் எடுப்பாங்க, கவுன்சிலிங் மூலமாகவும் எடுப்பாங்க. சில காலேஜஸில் வந்து டைரெக்டாக எடுப்பாங்க, சில காலேஜஸில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. ஃபுட்டை பற்றி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும், ஓகேங்களா? அது மாதிரி தான் இதில் வந்து எடுப்பாங்க. மேஜர் சப்ஜெக்ட்னு பார்த்தா என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபுட் ப்ராடக்ஷன், ஃபுட் அண்ட் பிவரேஜ் சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், அகாடமிஷன் ஆப்ரேஷன், பேக்கரி அண்ட் கான்ஃபிக்டேஷ்னரி. இது வந்து மேஜர் சப்ஜெக்ட். அலைட் சப்ஜெக்ட் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் ஃப்ரெஞ்ச், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஹோட்டல் லா, என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஸ் ட்ரைனிங். இதுதான் வந்து சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக இதில் வந்து நம்ம எப்படி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரூல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுல, என்னென்ன நமக்கு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் ஹோட்டலில் வந்து ஜென்ரல் மேனேஜராக இருக்கலாம், ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் செஃபாக இருக்கலாம், ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருக்கலாம், டியூட்டி மேனேஜர், ஃப்ரண்ட் டெஸ்க் ரிசப்ஷனிஸ்ட், எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பர் எக்ஸட்ரா, அந்த மாதிரி நிறையா ஒர்க் வந்து இதில் வந்து நமக்கு எலிஜிபிளாக இருக்குது. அது படிக்கிறனால நமக்கு வந்து எந்த ஒரு யூஸும் இல்லாமல் போகாது, பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. நம்மளால் வந்து இதை வந்து அதிக அளவில் வந்து படித்து நம்மளால் வந்து இதில் வந்து வேலை வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குது, எந்தெந்த இதுலேருந்து நமக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அதுலேருந்து நமக்கு வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுப்பாங்க. அப்புறம் மெரிட் இன்டர்நேஷ்னல், ஐஎன்சி, ஐடிசி ஹோட்டல்ஸ், தே ஒபிரியா அண்ட் தே லீலா, ஹையட் ஹோட்டல்ஸ், ரெடிஷன், க்ரௌன் பிளாசா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ், கட்டியார்ட் பை மெரியட், த ரெசிட்ஸ் கார்ட்லன், எல்எல்சி எக்ஸட்ரா, இந்த மாதிரி நிறையா ஹோட்டல்ஸ்லேருந்து வந்து நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதாவது 3 வருஷம் முடிச்சுட்டு நமக்கு வந்து வேலை வந்து கேரண்டி அப்படிங்கிறாங்க. இது வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து இது மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அதிகமாகும், அதனால் இது நம்ம படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இதோட காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆர்ட்ஸ் காலேஜ் ஆஃப் ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அழகப்பா யூனிவர்சிட்டி, அன்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை நேஷ்னல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து இதுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, கோயம்புத்தூர், ஈரோடு அந்த மாதிரி சைடில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பிஎஸ்சி கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஜாப் வந்து பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர், எல்லாமே ஹோட்டல் மேனேஜர் இந்த மாதிரி இருக்கலாம், நம்ம ஹோட்டலும் வைக்கலாம். செஃபாக கூட நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. டிவி ப்ரோக்ராம்ஸ் அதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பேக்கரி வைக்கலாம், நிறையா இதில் வந்து நமக்கு வந்து இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாமே இது வந்து எப்பயுமே ஃபுல் டைம் காலேஜ் தான் நமக்கு இருக்கும், பார்ட் டைம் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் இதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற இதில் வந்து ஜென்ரேஷனில் வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும்,
தொழிலும் நம்ம வந்து ஈஸியாக தொடங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.